صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون، صدق الله العظيم. الله جل جلاله معبرم كربي அவனுடைய فضل அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வார். இதற்கு முன்பு குருமானவர்கள் சேர்ந்த மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன பெற்றுக்கொண்டோம் என்பதை விளக்கினார்கள். திருக்கலிமாவுடைய அந்தரங்கம் என்ன, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தும் கூட அங்கே லாயிலாக இல்லா அந்த அங்கும் அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்ய முடியும், ரெண்டே ஒன்னு தவிர யார் எனக்கு தேவை பூர்த்தி செய்ய முடியும், மீன் வயிற்றில் போய் வேற யாரும் கூப்பிட முடியுமா, சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அத்தா யார் வந்து உதவ முடியும், மீனே உதவ முடியாது, யார் எந்த வயிற்றில் உட்காந்துருக்கோ அந்த மீனும் உதவ முடியாது, பக்கத்தில் இருக்கிற மீனும் உதவ முடியாது. அப்படியாப்பட்ட இருள ரப்பே, யாருக்கும் இருக்கிறதும் தெரியாது, கத்திருக்கிற மீனவர்களுக்கும் தெரியாது, சுத்தி இருக்கவும் தெரியாது, வெளியிலும் தெரியாது, கப்பல்ல உள்ள கடலை தள்ளி விட்டாங்களே அவங்களுக்கும் தெரியாது என்ன மீன் விழுங்கி இருக்குங்கிறது. என்ன மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க உனக்கு மட்டும்தான் ரப்பே தெரியும், இங்க என்ன உன்னத்தோட வேற யாரும் என்னுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சுபஹானக நீ பரிசுத்தமானவன், நீ குஞ்சு நினைந்தால் நிச்சயமா நான் தான் ரப்பே அநியாயக்காரனா போயிட்டேன் என்று தன்னை தன்னை தாழ்த்தி அல்லாட்ட கேட்கிறான். நீ சலைக்கிறான், அதை கவனிக்கணும். லாயிலாக இல்லாத அதில் ரொம்ப அழகா சொன்னாங்க, அந்தா உன்னத்தோடு வெளியே வரக்கூடிய தேவை நிறைவேற்றுறது யாரும் இல்லைண்டா, இப்போ மீன் வயிற்றிலிருந்து என்னை சலாமத்தாக வெளியே கொண்டு வருகிற தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை அப்படின்னு தைரியமா சொல்றான். நிச்சயமா அல்ல என்னை காப்பாற்றுவான், என்ன தைரியம் தெரியுங்களா, இவ்வளோ பெரிய மீன் நாஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீனை மூங்குது, திரும்ப மதியானம் சாப்பிட்றது இன்னொரு மீனை மூங்கும், அதுக்குள்ளார அந்த பெரிய மீன் உள்ள செரிமானம் ஆயிடும். இப்போ நூறு சரை சேர்த்த முழுமிச்சு அந்த மீன் ஏன் இவங்க செரிக்காம இருக்காங்கல்ல, அவங்க மீன் கொடத்துலதான் எல்லாம் வந்துருக்கிறான், சரி ஏன் 40 நாள் யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வச்சுட்டு இருந்தாங்களே, அந்த மீன் வேற எதுவும் சாப்பிடாம இருந்துருக்குமா, பசி பட்டினியா வாசிட்டு இருக்குமா, அல்ல அதுக்கும் ஒரு ஆட்சிக்கா இருக்கும், அதுக்கும் ரிஞ்சு கொடுத்துருப்பான். யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுங்கிட்டு மீன் அவங்களும் குடல்ல இருக்கிறாங்க, மீனுடைய குடல்ல, அதுக்கு பின்னாடி அது சாப்பிடுது, அதுவும் போய் குடல்ல இருக்கு, அது மட்டும் அல்ல அது சாப்பிடக்கூடிய மற்ற மீன்கள் செரிமானமாயி உடலுக்குள்ள போய் கழிவா போயிருது. யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள உட்காந்துருக்கிறாங்க, அவங்கள மீன் செரிக்க முடியல, என்ன அல்ல ஏற்பாடு, அவங்க தனியா உட்காந்து என்னங்க முடியுமா, எனக்கு துணியா நடக்குமா, இது யோசிச்சு இவங்களும் எலும்பு சதைகள் தானே, இவங்கள செரிமான மாத்துல இவங்க மட்டும் அல்ல தெரியும், இவங்க அந்த மீன் செரிக்க முடியல, அந்த மீன் முழுங்க முடியல, அந்த மீன் அந்த இவங்களை வந்து அரைக்க முடியல, மாவாக்கி வெளி தனித்தையும் பிரிக்க முடியல, மற்ற எல்லாத்தையும் பிரிச்சு காரணம் எடுக்கிறீங்களா, மத்த உள்ள போன மீன்கள் எதுவுமே லாயிலா இல்லான்னு சொல்லல, இவங்க லாயிலா இல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரப்பே உன்னதரே தேவை நிறைவேற்றுவது யாரு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த அகில உலகத்துல நீ மட்டும் லாயிலா இல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் உலகமே செரிமானமா, நீ செரிமானமா உலகமே சாமியானாலும் ஒன்னே காரணமே வச்சிருப்பாத்தான், என்ன மாதிரி தத்துவத்தை அல்லாத இன்னும் சொல்லி காட்டுறாங்க நமக்கு, உள்ள உட்காந்து லாயிலா இல்லான்னு லாயிலா இல்லான்னு ஒன்னத்தேர தேவை நிறைவேற்றுவது யாரு இல்லறப்பே யாரு இல்லறப்பன்னு சொன்னது மற்ற மீன்கள் வருது பாக்குறாங்க, மூணு தானே நீங்க வந்து எல்லாம் உள்ள வந்து செரிமானமா வந்து கழிவா போகுது, செரிமானமா வந்து கழிவா போகுது, இவங்க உள்ள உட்காந்து சொல்லிட்டே உட்காந்து நிம்மதியா உட்காந்து என்ன அழகா அல்ல உட்காந்துருந்தாங்க. அப்ப நாம் அல்லாஹ்வுக்காக ஜிக்ர் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் யாரா உன்னதவரையும் தேவை நிறைவேற்றக்கூடிய யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய காலம் எல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனைகள் நமக்கும் வரும், ஆனால் அந்த சோதனைகள் மற்றவர்கள் ஆட்பட்டு போவார்கள், அந்த சோதனைகள் மற்றவர்கள் சிக்குண்டு போவார்கள், அந்த சோதனைகள் உங்களை ஒன்றுமே செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பான்,
எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவனுக்கு வெயில் அடிக்கும், உனக்கு மட்டும் செங்கலா இல்ல குளிர் அடிக்குமா? இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவனுக்கு குளிர் அடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி உனக்கு வியாதி வரும், உனக்கு மட்டும் வியாதி வரலன்னு இல்ல, புதுசுதான் வியாதி வந்து நமக்கு என்ன வராம இருக்குமா? எல்லாருக்கும் கஷ்ட கஷ்டங்கள் வரும், மன கஷ்டம் வரும், மன கஷ்டங்கள் வரும், குடும்ப கஷ்டங்கள் வரும், குடும்ப பிரச்சனைகள் வரும், மனைவி மக்களுடைய பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் அந்த அந்த பிரச்சனைகள், சோதனைகளில், அந்த கஷ்டங்கள், இந்த பல பல சிரமங்களில் எல்லாரும் சிக்கொண்டு போவார்கள், அழிந்து சின்ன அணி போவார்கள். ஒன்னையான நீ சொன்ன கனிம வாழிப்பார்கள். அந்த மீன் சிக்குண்டு செதறி சின்ன போயிருக்கு. இவங்க மட்டும் பலாமத்தான் அல்ல காப்பாத்தினான் பாருங்க. லாயிலா இருக்காரு வேற யாரும் எனக்கு இல்லா இல்லறது சுபாரக்கு நீ பிரசித்தமான நாயோ கேரப்பு. நீ இந்த நிகழ்ச்சி செய்யறது கூட நாட்டு தகுதி இல்ல இல்ல அவ்வளவு கடைஞ்செடுத்த கடைன்றது உன்னை இல்லாம நினைக்கிறீங்க. மூளையில தகுதி இல்லையே, இந்த மூளையில கண்டதெல்லாம் வச்சிருக்கிறேன்டா. நீ அசிங்க அசிங்கமான உருவங்களா இந்த மூளையை வச்சிருக்கிறேன். சிங்க சிந்தனைகள் நிறைந்த இந்த மூளை, சிங்க சிந்தனைகள் நிறைந்த உள்ளம், சிங்க சிந்தனைகள் நிறைந்த சிங்க நீ எனக்கு வந்து கஷ்டத்துக்கு இன்னும் கஷ்டத்துல வாடுறேன், இன்னும் முடிஞ்சு நான் இன்னும் பறக்கத்து வரல. எனக்கு அவன் ஜீவிட்டு செடி எம்மா இருக்கலாம், ஒரு விவாதத்தில் இல்ல ஒன்றுமே இல்ல, யாரையும் ஓராக்கிறான் என்று எண்ணுகிறான். தன்னை தரிசித்தவன் ஆகவும் அல்லாத குற்றவாளியாகவும் ஆகலாம். எவ்வளவு 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 மடத்தனம் இது, எவ்வளவு அமாக்கத்து. இன்னும் அழகா சொல்லி கொடுத்தாங்கிறது எனக்கு இதுவெல்லாம் வந்துட்டு நான் சம்பாதிச்சதான், நான் தான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தமானவன்டா. அடியார்ல யாரையும் நீ வந்து அவருக்கு தெரியாத குற்றம் வந்து தண்டிக்க கூடியனாக நீ இல்ல இருந்து இன்னெல்லாம் லைசத்து எல்லாம் இல்லாக்கி அடியாரர்களுக்கு அல்லாவிட்டால அனுபவம் அநீதி செய்யக்கூடிய இல்ல இருந்து என்று ஒத்துக்கொண்டது அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்ப அல்லா சொன்னான் முசம்பி யூனுசலேசலாம் அவருக்கு தத்மீ செய்யாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த மீன் வயிற்றுல இல்ல நபிசி பத்னி அந்த மீன் வயிற்றிலேயே அவர் தங்கி இருப்பார்கள். இதா யோகி யுவாகூன் சியாமத்தினால மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அவர் அந்த காலம் வரை அவர் மீன் வயிற்றிலேயே தங்கி இருப்பார்கள். அவங்க செஞ்சு தத்மீனால நல்லா காப்பாத்திட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அந்த யோசிச்சு பாருங்க, அந்த அன்பி அவங்க செய்யாம இருந்திருந்தால் மீன் வயிற்றுலயே அதெல்லாம் வச்சிருப்பாங்க. எழுதி வச்சிருப்பாங்க, சியாமத்துல எல்லா வருஷத்தும் அழிஞ்சிருவேன் அது வரைக்கும் வச்சிருக்கேன்னு சொல்லல. எல்லா வருஷத்துக்கும் அந்த முதல் சூறு ஊது போது உலகத்துல எல்லாமே அழிஞ்சிடும், கடலும் அழிஞ்சிடும். கடல் நெருப்பு மூட்டப்பட்டு எல்லா தண்ணியும் நெருப்பாகி எரிஞ்சு போயிடும், கடல் வற்றி போய்விடும். சூரியன் சதறி, சந்திரன் சதறி, நட்சத்திரங்கள் சதறி, பொடிகள் உழுந்த மாதிரி கீழே உழுந்து பூமி சின்னாபின்னமாகி மலைகள் பஞ்சு பஞ்சா பறந்து கிராமத்தில் அழிந்தாலும் கூட இவனு சிலேசலா மீன் அழியாது. அல்ல சொல்றா கிராமத்தில் மற்றவர்கள்லாம் மீண்டும் இரண்டாவது கூறு ஊதப்பட்டு மீண்டும் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அது வரைக்கும் அந்த மீன் வச்சிருந்திருக்கேங்கிறான். என்னால முடியும் நான் காட்டு வச்சுக்கல. அப்ப அந்த மீன் எல்லாம் அழிஞ்சிருவாங்க, கடல் எரிஞ்சு போயிட்டா அது மீன் எரியாது. ஏன் அது யூனிவர்சிட்டி கம்பல் வச்சிருக்கீங்களா? அதுதான் அப்ப ஏன் நல்லடியா நீ உன் கழுவை வச்சுக்கோ, உன் கழுவை தேவை கொண்டா அழியாது. துணியா காணியாவது கழுவு காணியாவது உன் அரப்புல உன் கழுவுல நீ நல்லடியா வச்சுக்கோ, ஐம்பது ரசூலா வச்சுக்கோ, உன் கழுவு அண்ணாவே கழுவு வச்சுக்கோ, குடி வச்சுக்கோ. அந்த கழுப்புக்கு அழிவில்லாத கழுப்பாய் உன் மண்ட மூணுல நீ குரான வை, ஒரு மூணு சிந்தனையில அண்ணா ரசூல வை, ஒரு சிந்தனையில சேர்க்கமா இருக்க பொருட்களை வை, அந்த உலகமே அழிஞ்சு போனாலும் சரி உன் மூளை அறியாது. கிராமத்து வந்தாலும் கடல் அழிஞ்சிடும்,
கடல் அழிந்து போகும், கடல் உள்ள தண்ணீர் எல்லாம் நெருப்பாக மாறி எரிந்து கழிந்து போகும். அந்த நீ அழியாதுன்றான். என்ன சொல்லி காட்டுறான்மா, நீ சொல்லி தந்தாத சொல்றான், இப்படி சக்தி ஓதனால இன்னும் காப்பாத்திட்டேன். நாமெல்லாம் யாரும் அது யூனுக்கு நம்பிங்க, அது எல்லாருடைய பிரியமா நம்பி அவங்க அந்த துவா ஓதனாலே எல்லாத்துல காப்பாத்துறான். நமக்குமா நம்ம எத்தனை திரும்பங்கள் இருந்து துவா ஓதனா நமக்குமா நல்லா காப்பாத்துவோம் என்று நம்முடைய மனதில் வசுவாசம் கூடாது யாரும். ஏன்னா எல்லா யூனுக்கு எந்த அல்லாவோ அந்த அல்லாவோ நமக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. அவன் ஒவ்வொருத்தரும் குலதெய்வம் வச்சிருக்காங்க பாருங்களா, ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் இருக்கும். அது மாதிரி என்ன யூனுக்கு குலதெய்வம் வேற, நம்முடைய குலதெய்வம் வேறவா வேறையா? யூனுக்கு நபியை படைச்சு அந்த அல்லா தனமுறை படைச்சான். யூனுக்கு நபிக்கு இலா அந்த அல்லா தனமை செய்யலா. யூனுக்கு நபி எந்த அல்லா ராயிலா இல்ல அன்பு அந்த அல்லா தான் நாம சொல்றோம், ராயிலா இல்ல அன்பு சொல்லி தெரிஞ்சுங்களா. அப்ப அல்லா சொல்றான், யூனுக்கு நபிக்கு மட்டும் வாசம் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு சிரமத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் யூனுக்கு நபியை சிரமத்தில மாற்றிக்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, ஒரு நிபந்தனை எடுக்காது. அதே நிபந்தனை பாத்துட்டு ஒவ்வொருத்தரும் டிசைன்ல உட்காந்துருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்துட்டு கண்ணு நிச்சயமா அந்த கதாலுக்கு நீங்கள் மூமினி இப்படித்தான் மூமின்களை நான் காப்பாற்றுறதுன்னு சொன்ன வாக்குறுதியோ உண்மைதான். அதுக்கு கருத்து ஒரு இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன இது நாதா ரத்தூன் முகாமுதல் அதுல அல்லாத்த அந்த ஆயிரத்தோ அதான் சொல்றான். இதுநாதா ரத்தவும் ரத்தையவர் அழைத்தார்கள் வகுவ மக்களும் அவர்களோ உள்ள உடைந்த நிலையிலே கட்டப்படலாம். இந்த துவாவை அல்லாடு சொல்லும் போது உள்ள உடைந்த இடத்தை எச்சியமா உனக்கார வேறு யாரும் எனக்கு காப்பாற்ற முடியாது அல்ல என்று கல்வி கல்வி நுறுங்கிக்கை நுறுங்க உள்ளத்தோடு அல்லாத கதிப்பை இல்லைங்கிறதோடு தண்ணீர் ஒழிக்கிறதுக்காக நீ அவர்கள் உள்ளமெல்லாம் அல்லா என்ற சயனடைந்ததாக அல்லாவை அழைத்தார்கள் அல்லா காப்பாற்றணுங்கிறாமா. நாம பொழுதுபோக்கான குழப்பில் அழைச்சு அல்லா காலத்தில் பதில் வராதுன்றாங்க. இது ஒரு கருத்து அல்லாத கொடுவாங்க சொல்லித்தான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப நிச்சயமா யா அல்லா ஒன்றத்தோட என்ன காப்பாற்ற யாரும் இல்லை என்று எந்த சூழ்நிலை சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாவால் முடியாதா என்ன ஒரு நம்ம கரையை தூக்கி அல்லாத முடியாதா? துணியாவில் எத்தனை கோடி கொம்பரை கரையை வைக்காதான்? 300 கோடி பேர் ஆண்கள், 300 கோடி பெண்கள், 300 கோடி ஆண்கள் இப்ப 300 கோடி பெண்களுக்கு பொண்ணு வாங்கலை கொடுத்து அல்ல ஒரு பொண்ணு தர மாட்டானா? இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பெண்களை வாழ வச்சு அல்லாத உடனே வாழ வைக்க மாட்டானா? இதான் உனக்கு ஒரு ஊழல் தர மாட்டானா? அல்லாத கிராமத்தில் அல்லாத்தான் சொருக்கத்துல மிக கடைசி அந்தஸ்துள்ள ஒரு மூணுக்கு அல்லாவுக்கால இந்த துன்யா மாதிரி 10 மடங்கு பெற அல்லாவுக்காலா? என்ன உலக குடியிருக்க ஊர் தர மாட்டானா? அவ்வளவு கஞ்சனா அல்லாவுக்காலா? இது அல்லா வருத்தப்படுறாங்க. ஏப்பா இன்னும் நீ படுக்க சொந்த ஊடு வேணும், அது வேணும் மாறி வேணும், நீ ஒருத்தான் இந்த மனுஷனா? நீ ஒருத்தான் அடியான எனக்கு இன்னும் ஆட்களை இல்லையா? ஏதோ அடிக்கிட்டே போயிருந்துச்சு அளவா சொல்லுப்பா பாத்து கேளு. ஒரு அக்கா சொல்லுமா பையன் அவன் பாட்டு கழுத்துறான், அக்கா ஒரு காடு வேணும், ஒரு நானா காடு வேணும், ஒரு ராபா காடு வேணும், ஒரு நானி காடு வச்சு அடுத்து அப்ப சொல்றான். அவன் சொல்றான் அக்கா யோசிப்பா யோசி, நீ மட்டுமா எனக்கு பையன் 10 பேர் இருக்கிறாங்க, நீ உனக்கு மட்டும் வரிசையா எனக்கு அவன் கேட்க மாட்டான் இல்லையா? எனக்கு ஓட்டுறதுக்கு ஓட்ட செய்திகள் கூட இல்லை, நீ பாட்டு எனக்கு காடு பங்களாங்க, நீ எல்லாம் அடிக்க கழிவுதான் வந்துவான் பாட்டு கேட்க உனக்கு மட்டுமா சாப்பிடுவேன் என்று வாப்பா சொல்லலாம் அல்லா சொல்ல மாட்டான். ஏப்பா உனக்கு மட்டுமா நான் ரொம்ப இருக்கிறேன், நீ பாட்டு நிச்சயத்துக்கு அடுக்கிற நான் தான் என்ன செய்யும் பொறுமையா கேட்கா கொஞ்சமா கேட்டு அப்படியே சொல்லுவான் அல்லா சொல்லலாம். அரே அரே அடிக்கிறேன் உனக்கு இத்திரோண்டு கொடுத்தவங்க கொட்டாமல் பல்லாடுறதுன்னு தெரியும்.
இவ்வளவு கொடுத்தவங்க இந்த ஆட்டம் போடுற இன்னும் விசாரணை கொடுத்தா என்ன ஆட்டம் ஓடிடுது அதனால அழைத்து கொடுக்குறாங்க மோகன் சாலா வாசியா இருக்கிறேன் அலிதா இருக்கிறேன் விசாரமானவன் அதனால விசாரணை கொடுக்குறேன்னு நினைச்சுக்காது நான் உனக்கு எவ்வளவு கொடுத்தவங்க ஈமானோடு இசுதாசோடு பூமியோட வாழ்க்கைன்னு தெரிய அவனால கொடுக்காங்க மோகன் சாலா அன்பர்களே நிச்சயமா நமக்கும் அந்த எந்த சோதனைகளோ அந்த கஷ்டங்களை முன்னாடி வைங்க எல்லாம் முன்னாடி லா இல்லா இல்லா சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் என்று சொல்லி பாருங்கள் அல்லாஹ் எவ்வளவு ஈஸியாக எவ்வளவு சிரமமே இல்லாம எவ்வளவு இன்பமா அந்த தேவையோட கூட்டு செய்யறாங்கிறத அனுபவித்து பார்த்தது அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் செய்வானா அல்ஹம்துலில்லாஹ்